வணக்கம். ஸோ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவல் கேஸை எப்போ வரும், அதே மாதிரி இரண்டாம் நிலை காவலரை எப்போ வரும், ஃபிங்கர் பிரிண்ட் இசை எப்போ வரும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸை பற்றி டிபார்ட்மெண்ட் போட்ட வீடியோ போட்டால் அப்படின்னா அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் ஃபிங்கர் பிரிண்ட் இசை அப்டேட். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் ஃபிங்கர் பிரிண்ட் இசை அப்டேட். அதே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இசை. இந்த மாதிரி எல்லா இசை எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலுக் இசை, டெக்னிக்கல் இசை, ஃபிங்கர் பிரிண்ட் இசை, இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர், போலீஸ் கான்ஸ்டபிள், இந்த மாதிரி தமிழ்நாட்டு சீருடை பணியாளர் தேர்வுகள் நடக்கக்கூடிய எஸ்சி எக்ஸாம், பிசி எக்ஸாம் எல்லாமே வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலுக் இசை வந்து 615 காலி பண்ணிட்டாங்க. ஓகேவா, 615 615 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இரண்டாம் நிலை காவலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2599 பிகாஸ் 2559 வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஏ 106 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சி லிஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 63 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா, காவல்துறை சொந்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டா காவல்துறை சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேஜோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஓப்பன் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி 10th டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு, கரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் இசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஃபிங்கர் பிரிண்ட் இசையை பொறுத்த மட்டும் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காவல்துறை சொந்தங்கள் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஃபாரன்சிக் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். தாலுக் இசைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 5 லா கிளாஸஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ கிளாஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளாஸும் பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கை எடுத்து படிக்க முடியல, என்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து வாட்ச் பண்ண முடியல. அப்படி இருந்தால் கூட நீங்கள் நம்முடைய வாக்கி டாக்கி ஆடியோ கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வைஸ், சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து டிபார்ட்மெண்ட் கூட்டாக்கு. ஓப்பன் கூட்டாக பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து முக்கியமானது ஓப்பன் கூட்டாக்கு. அப்போ 6th to 12th வரை உள்ள சயின்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது சிலபஸ் வைஸ் வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா லெசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ டிபார்ட்மெண்ட் கூட்டாக பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 க்வெஸ்டின், 85 மார்க்கு. நமக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி. அதே மாதிரி ஓப்பன் கூட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 க்வெஸ்டின், 70 மார்க்கு. நமக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஜியாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி. செகண்ட் பிரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி. ஓகேவா, ஆனால் சிஎஸ்சு சைக்காலஜி இந்த ரெண்டு இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பொதுவான தான். தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம டெலிகிராமில் வந்து டெய்லியுமே டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து டெலிகிராமில் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு தனி லா குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் டெய்லியுமே வந்து ஐபிசி, சிஆர்பிசி அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா லாவும் சேர்ந்து ஒரு 10-15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு. இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடியது நம்முடைய கையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டா எஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியும். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படிப்போம். அதாவது நமக்கு வந்து சார் 2T வந்து எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கு அப்படிங்கிற சொல்லுவீங்களா, அதே மாதிரி இனி படிக்கக்கூடிய டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்க டியூட்டி பார்த்தா கூட உங்களால படிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி உங்க கூட வந்து என்னைக்குமே வந்து துணை நிற்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் என்னால புக் எடுத்து பார்க்க முடியல, வீடியோ நான் டியூட்டில இருக்கேன் வீடியோ பார்க்க முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நீங்க ஹெட்ஃபோன் போட்டிருப்பீங்க, நம்முடைய ஆடியோஸ் வந்து லிசன் பண்ணுங்க. அதே மாதிரி வீக்லி எவ்ரி சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா 170 questions, 85 marks மாடல் டெஸ்ட் நடக்கும், அதை வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி நீங்கள் நம்ம எஸ்ஐ ட்ரைனிங் வந்து போயிடலாம். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், காண்டக்ட் நம்பர், ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா, டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருக்கான கொஸ்டின்ஸு, அதே மாதிரி லா கொஸ்டின்ஸு, ஜிஎஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பு டிபார்ட்மெண்ட் கூட்டா ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள், அதே மாதிரி ஓப்பன் கூட்டாக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தனியாக வீடியோ தரேன், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படின்னா லேட்டஸ்ட்டாக போடுற லா கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே, நன்றி, வணக்கம்.